அம்மா உங்களுக்கு ஒரு முட்டை தக்காளி கிரேவி செய்து காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட யூடியூப் சேனலை முதல் தடவையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே உடனே தெரியும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது என்னென்ன பொருளுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தக்காளி, நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்ல பொடிசா அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா தூள் எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்பூன் சோம்பு தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சிருக்கிறேன், அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அதுலேயே இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணங்கி விட்டுருக்கோம். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் எதுக்காக இவ்வளோகான்னு சேர்த்துருக்கேன் அம்மானா, அது வாயில் கடிபடும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்களா எவ்வளோ பொடிசாக அரிஞ்சிருக்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிஞ்சு இதை செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுனால இந்த வெங்காயம் சீக்கிரம் வணங்குது பாருங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கிடுச்சு, இப்போ இந்த மசால் பொருளை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி எல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது தண்ணி நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நம்ம தக்காளியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வந்திருக்குது பாருங்க. இந்த டைமில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும். இந்த முட்டை தக்காளி கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சூப்பராக முட்டை தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த கிரேவியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.